வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட். இன்றைக்கி டே வந்து ஃப்ரைடே ஜனவரி 6. இன்றைக்கி 12 PM அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு ப்ரீவியஸாக ஜெனரேட்டானுடைய பைக்கால்னுடைய சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. டெய்லி ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் மாறுறதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு வரும். கரண்ட் சினாரியோ பையிங் சுச்சுவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு கால் வந்தால் செல் கால் தான் வரும். ஒரு 12:30 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த புலிஷ் மொமெண்டம் இருந்துச்சு. சடனாக ஒரு 2 கேண்டில்ஸ் நல்ல ஒரு டவுன் சைடு இறங்கினால பிரேக் அவுட் ஆகிட்டு நமக்கு செல் கால் கொடுக்குது. இந்த மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் வந்து இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணியே வச்சுருக்கோம். ட்ரெண்டு மாறும்போது கால் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இது வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் வாட்ச் பண்ணுறோம். மார்னிங் மார்க்கெட் வந்து லோ வாலட்டே லோ வால்யூம் காண்டி அதை அவாய்ட் பண்ணிடுவோம். பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் செல் அட் 6163 வந்திருக்கு. அதாவது நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன்லாம் ஃபஸ்ட் டாரட் அப்புறம் செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் நமக்கு வந்து 6147 இருக்குது, 16 பாயிண்ட் இருக்குது. செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 6132 இருக்குது, ஒரு 31 பாயிண்ட் கிட்ட இருக்குது, 30 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுது, மார்க்கெட் கீழே இறங்கி டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு 2 மினிட் மட்டும்தான் என்ட்ரி பாயிண்ட் அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் கண்டினியூஸாக ஒரு பேரிஷ் மொமெண்டமில் இருந்ததுனால அடுத்து செகண்ட் டாரட் ரேஞ்சும் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு டார்கெட்டையுமே பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், அதாவது இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த மாதிரி ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுவீங்க. இப்போ வீடியோ பார்க்குறீங்களா, அந்த மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி வாட்ச் பண்ணுவீங்க. அதிலே கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும், அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் மட்டும் போடுற மாதிரி வரும். இந்த சார்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.